ஹே காய்ஸ், நம்ம இப்போ லவ் டிராக்டரில் எபிசோட் 7 பார்க்கலாம். எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் பதட்டமாகுது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு ஏசன் ஒரு வழியா சோனியோல்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டா? இது கேட்டுட்டு பையன் சைலண்டாகவே இருக்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஏசன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். சோனியோலுக்கு பக்கன் ஆயிடுச்சு. அவன் ஃபாஸ்டா ஏசனோட வாயை மூடிட்டான். சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது, போதும்னு சொல்றான். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதை என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலன்னு ஏசன் திருப்பியும் ஸ்டார்ட் பண்றான். இதெல்லாம் சோனியல் கேட்டுட்டு என்ன மனுச்சிரு, நீ சொன்னதை நான் கேட்கலன்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்றான். அது எப்படி தெளிவா கேட்டதை கேட்காத மாதிரி நினைச்சுக்க முடியும்னு பையன் ரொம்பவே கத்தி கேட்டுட்டு இருக்கான். மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இப்போ இல்லை, எனக்கு அதுக்கான எனர்ஜியும் இல்லை. நமக்குள்ள இது எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம நடந்துக்கலான்னு சொல்றான். ஏசன் கொஞ்சம் கூட யோசிக்காம முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் ஸ்டார்டிங்ல பின் வாங்கினேன்தான், கிவ் அப் பண்ணலான்னு நினைச்சேன், அதுல தோத்து போயிட்டேன். எனக்கு உங்களை பத்தி ஏதாவது நினைப்பு வந்துட்டே இருந்துச்சு, அதை என்னால தடுக்க முடியல. இனிமேல் என்னால பின் வாங்க முடியாதுன்னு சொல்றான். சோனியுல்க்கு அவன் என்ன சொல்றதுன்னே தெரியல, அவளை சைலண்டா பாத்துட்டே இருக்கான். அப்போ ஏசான், நீங்க என்ன வெறுக்கிறீங்களான்னு கேட்கவும், நான் உன்ன ஒரு நல்ல யங்கர் பிரதர் மாதிரி தான் பாக்குறேன்னு சோனியுல் சொல்லிட்டான். டே, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையாடா? இதை கேட்டுட்டு ஏசானோட பேசி வாடி போச்சு. என்னது யங்கர் பிரதரான்னு கேக்குறான். உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ இதுல தெளிவில்லாம இருக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு தெரியாம கூட இருக்கலான்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி பாக்குறான். இது கேட்டுட்டு ஏசானுக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்னோட ஃபீலிங்ஸ்ல ரொம்பவே தெளிவா இருக்கேன், நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் என்னால அதை தடுக்க முடியல. உங்களுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் எக்ஸைட் ஆகும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு ஏசான் ரொம்பவே கான்பிடன்ஸா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். பையன் களத்துல இறங்கிட்டான் போலையேன்னு என்ன பண்ண போறான்னு நம்மளும் அவளா பாத்துட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு ஏசான் அவனோட வீட்டுல நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான், மத்தவங்க எல்லாம் எப்படி ப்ரப்போஸ் பண்றாங்கன்னு பாத்துட்டு நான் சொதப்பிட்டேன் நானு. பையன் அவனுக்குள்ளேயே கேட்டு அப்செட் ஆயிட்டு இருக்கான். அடுத்ததா ஏசான் என்ன சர்ச் பண்றானா, நம்மள பார்த்ததும் ஒருத்தரோட ஹார்ட் பீட்டை எப்படி ஃபாஸ்டா ரேஸ் ஆக வைக்கிறது, எப்படி ஒருத்தரை எக்ஸைட் ஆக வைக்கிறதுன்னு ரொம்பவே தீவிரமா பாத்துட்டு இருக்கான். திடீர்னு ஏசானோட அம்மா அவனோட பின்னால வந்து நிக்கிறாங்க. எப்படி ஒருத்தரோட ஹார்ட்ட ரேஸ் ஆகுறது நான் பாத்துட்டு இருக்கேன்னு அவங்க ரீட் பண்றாங்க. ஏசன் பயந்தே போயிட்டான், அவங்க பார்க்க கூடாதுன்னு மறைச்சிட்டு இருக்கான். இனிமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். டேய் செல்லா குட்டி, அத அவங்க ஆல்ரெடி பாத்துட்டாங்களேடா, நீ ரொம்ப நேரத்துக்கு அமைதியாவே இருக்கியன்னு, நீ என்ன பண்றன்னு நான் பாக்குறதுக்காக வந்தேன். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன்னு ஏச்சான் சொல்றான். நீ எதுல பிஸின்னு நான் தான் பாத்துட்டேனே, ஒருத்தரோட ஹார்ட் பீட் எப்படி ஃபாஸ்டாக வைக்கிறதுனோ எப்படி நடுங்க வைக்கிறதுனோ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அப்போ திடீர்னு அவங்களோட ஃபேஸ் சீரியஸ் ஆயிடுச்சு. நீ இந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணு, பிளாங்கெட்டை காலால வாஷ் பண்ணு, அப்போ தெரியும் நடுங்க போறது யாரோட கால்னு அப்படின்னு அவங்க நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருக்க ஏச்சானுக்கு கடுப்பாகுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமான்னு சொல்றான். தேவையில்லாம இதுக்காக எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட கார்லிக் பீல் பண்ண வான்னு சொல்றாங்க. பையனும் சரி சரின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா ஏசன் திருப்பியும் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சோனியல் வந்துட்டு இருக்கான். ஏசனை பார்த்து அங்க மறைஞ்சிருக்கான். நைட் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்த்தா பூனு சொல்லி அவன் முன்னால வந்து நிக்கிறான். ஏசன் குழந்தைத்தனமாவே இருக்கான். ஆனா இதான் அவன் பிடிச்சதே, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு தானே, அந்த பூவை பாருங்க, அந்த பேர்ட்ஸ பாருங்கன்னு அவன் பிளாப்லான்னு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்ல சொல்ல சோனியல் பாத்துட்டு இருக்கான். அவன் பேர்ட்ஸ் எங்கன்னு தேடிட்டு இருக்கான். அவன் ஸ்டார்டிங்ல என்னதான் சுத்தி வளைச்சாலும் ஃபைனலா பாயிண்ட்க்கு வந்துட்டான். இப்போ உங்களை லவ் பண்ற பர்சனை பாருங்கன்னு சொல்லிட்டு பையன் சிரிச்ச முகமா அவன் முன்னால வந்து நிக்கிறான். அடுத்தது அவனை கார்டனுக்கு கூட்டிட்டு போறான். இன்னைக்கு ஸ்கூல் பசங்க எல்லாம் வருவாங்களான்னு சோனியல் கேக்க ஏசானோ ஆமான்னு சொல்றான். அவங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குமேன்னு சோனியல் சொல்றான். ஆனா ஏசான் சோனியலை அதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியல. அவன் சார், என்ன டேர்ன் பண்ணி, நான் உங்க கூட நிறைய விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி உங்கள்ட்ட பேசணும், அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் கொடுக்கணும்னு அவனோட கையில கொடுக்குறான். நான் உங்களை செட்யூஸ் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பையன் ரொம்பவே கியூட்டா கண்ணடிச்சுட்டு ஏர்லயே கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். இவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு சோனியல் முடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். அப்புறம் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் அவளோட காதலோட அவனோட கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டு விடுறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஸ்பெஷலான பர்சனுக்கு மட்டும்தான் நம்மளால பிரேஸ்லெட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஏசன் ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு இருக்கான். பையன் நெட்ல எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ரசிக்குதான் தோணும். சோனியில் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவன் கூட போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு சோனியலோட வீட்டுல காட்டுறாங்க. பையன் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஏசன் என்ன குழந்தைத்தனமாவே போன்னு சொல்லி அவன் முன்னால வந்து நிக்கிறான். நீங்க பயந்துட்டீங்க தானன்னு கேக்குறான். சோனியல் இல்லைன்னு சொல்லவும் ஏன் பயப்படலன்னு கேக்குறான். உன்ன மாதிரி ஒரு பல்கான பையனை ஒரு கர்ட்டனால மறைக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஏசா நெட்ல பாத்ததெல்லாம் ஒவ்வொரு ட்ரை பண்றான்னு தெரியுது. இப்போ என்ன கேக்குறானா, இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேய் படம் பாக்கலாமான்னு கேக்குறான். இதை கேட்டுட்டு சோனியோலுக்கு சிரிப்பு வந்துருச்சு. பையன் கண்டுபிடிச்சிட்டான், என்னோட ஹார்ட் பீட்டை ரைஸ் ஆக வைக்கிறதுக்கு இது ஒரு வழியா என்னன்னு கேக்குறான். அதுக்கு ஏசான் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கழுத்து திரும்ப சிரிச்சிட்டு இருக்கான்.
நம்ம சோனியோளுக்கு இதுக்கெல்லாம் மூடல, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் எனக்கு டயர்டா இருக்குன்னு அவனை கிளப்பிட்டு இருக்கான். ஏசன் அவளை சீக்கிரத்துல போகிறாளா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் படம் டிராமா பாக்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சோனியோல அவனை அனுப்புறதுலே குறியா இருக்கான். அப்போ ஏசன் சரணா டேர்ன் பண்ணி உங்களை லவ் பண்ற பர்சனு கூட நீங்க பாக்கலான்னு அவனோட இதயத்துல கை வச்சிட்டு இருக்க. ஆனா கல்லிஞ்சு கரை இப்பவும் கரையல. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போனு அவனை போக சொல்லிட்டான். ஏசன் போயிட்டான்னு நினைச்ச சோனியோல் போயிட்டு இருக்கான். ஆனா பையனும் போகல. அவனை எட்டி பார்த்துட்டு குட் நைட் சொல்றான். என்னை பத்தி கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அங்கிருந்து போயிட்டான். ஏசன் கியூட்டா பண்றதெல்லாம் பார்த்துட்டு சோனியோலுக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ சரணா அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. என்னாச்சு எதுக்குன்னு திடீர்னு அவன் ஷாக் ஆகுறான். அந்த பர்சன் யாரு என்னன்னு நமக்கு இனிமேல் தான் தெரியும். அந்த சீன் அப்படி கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏசன் வில்லேஜ் ஹெட் கூட இருக்கான். அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிளக் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானான்னு கேக்குறாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, டெய்லியும் நான் ரிஜெக்ட் ஆகுறேன்னு சொல்றான். அப்புறம் என்ன ஹாப்பியா இருக்கேன்னு கேக்குறாங்க. ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தா கூட நான் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவேன், கிவ் அப் பண்ண மாட்டேன்னு ஏசன் அவளை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறத பாத்துட்டு இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க எப்படி உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்தீங்கன்னு ஏசன் கேக்குறான். பெருசா இந்த காரணமும் இல்ல, நாங்க அடிக்கடி சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா அவன் என் மேல அட்ராக்ட் ஆயிட்டா. நீ அந்த மாதிரியே சீஃபோட கிராண்ட் சன் கூட ட்ரை பண்ணு, உங்களால அவனுக்கு காதல் வந்துடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. ஏசன் என்ன அதுன்னு அவளா கேட்டுட்டு இருக்கான். எல்லா டைமும் அவன் கூடவே இருக்க கூடாது, நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இழந்த மாதிரி காட்டிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஏசன் பச்சம்மண்ணா நான் இதுக்காக அப்படி பண்ணணும்னு கேக்குறான். நீ எல்லா நேரமும் அவன் கூடயே இருந்தனா அவனுக்கு போர் அடிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் போயிடும், அதுக்கப்புறம் அவன் ஓடி போயிருவான். அதனாலதான் நான் சொல்றேன் அவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், அவன் மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியான மாதிரியே நீ காட்டிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏசன் ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருக்கான். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் அப்படிதான், காதல்ல அப்படிதான் சொல்லி முடிக்கிறாங்க. ஏசனுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ஒருத்தனை நமக்கு பிடிச்சிருந்தா வெளிப்படையா தானே அதை காட்டணும். அப்போதானே அவங்களுக்கு தெரியும் இது என்னோட ஸ்டைல் இல்ல, என்னோட சின்சியாரிட்டி கண்டிப்பா சோனியோலுக்கு புரியும்னு சொல்றான். வில்லி சைடு இதை கேட்டுட்டு சரி உன்னோட இஷ்டம் ஃபைட்டிங்னு அவனை சேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏசன் சோனியோல பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அங்க டாங்ஷுக்கு கொஞ்சிட்டு இருக்கான். நான் உனக்கு எப்போதுமே ஃபீட் பண்றேன், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன், வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன பிடிக்கும் தானே, கண்டிப்பா சோனியோலுக்கு என் மேல காதல் வரும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள அவனை ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கான். சோனியோல காணல, பையன் எல்லா ரூம்லயும் தேடி பாக்குறான், பாத்ரூம்ல கூட. சோனியோல காணலன்னு ஏசனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் வெளியில வந்து பயங்கரமா கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனை எங்கேயுமே காணலன்னு ஏசனோட பேசி வாடி போச்சு. நீ எப்போதுமே அவன் கூட இருந்தா அவனுக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் போயிடும், அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு ஓடி போயிருவான்னு வில்லேஜ் கேட்டு சொன்னதை நினைச்சு பாத்துட்டு அப்போ சோனியோல ஓடி போயிட்டாங்களான்னு அவனுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கான். அங்க டேபிள்ல அவன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பியானோ இருக்கிறத பாத்துட்டு இதை நான் அன்னைக்கு தூக்கி போடலையா, அப்போ சோனியோல திருப்பி எடுத்துட்டாங்களா, அப்போ என்ன பிடிக்காம விட்டுட்டு போயிட்டாங்களான்னு ஏசன் கன்ஃபார்மே பண்ணிட்டு அவன் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ நைட்டே ஆயிடுச்சு, ஏசன் இன்னும் அங்கிருந்து போகல. அவன் அந்த பியானோவை கையில வச்சுக்கிட்டு உனக்கும் ஹோல் இருக்கு, என்னோட இதயத்திலயும் ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டு பைய அழுதுட்டே பியானோ பிளே பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா சோனியோல அங்க வந்துட்டான். நீ எதுக்காக அழுதுட்டே என்னெல்லாம பேசிட்டு இருக்கன்னு கேக்குறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏசனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அவன் ஃபாஸ்டா ஓடி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். ரொம்பவே இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கான். அப்போ சோனியோல என்னால மூச்சு விட முடியல, என்ன கத்திட்டு இருக்க, என்னால கூட தான் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டே சோனியோல அவன் அலைக்கா தூக்கிட்டான். அவனை காணலன்னு ஏசன் பாவம் ரொம்பவே தவிச்சு போயிட்டான். இதுக்கு மேல சோனியோலால முடியல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை தள்ளி விடுறான். அவன் அழுதுட்டே நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு நினைச்சேன்னு சொல்றான். நான் இதுக்காகடா ஓடி போகணுங்கிற மாதிரி சோனியல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன்னு சொல்றான். எங்கேயாச்சும் போனா சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா, நான் உங்களை எங்கன்னு போய் தேடுவேன், நான் உங்களை நினைச்சு இவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமான்னு கேக்குறான். நான் வெளியில போயிட்டு கொஞ்சம் மணி நேரம் தானே ஆகுது, இதுக்கெல்லாம கவலைப்படுவாங்கன்னு சோனியல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏசன் கோவமா ஆமான்னு கத்துறா. சோனியோலுக்கு செம ஷாக்கு. இதுக்கப்புறம் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு ஏசன் ரொம்பவே உரிமை எடுத்து அவனுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க சோனியோல இதெல்லாம் கேட்டுட்டு வாயடிச்சு போயிட்டான். இவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன்ல திடீர்னு ஏசனோட ஸ்டமக்ல சவுண்ட் வர சோனியோலுக்கு சிரிப்பு வந்துருச்சு. உனக்கு என்ன பசிக்குதான்னு கேக்குறான். பையன் இல்லைன்னு சமாளிக்கிறான். ஆனா கூட அவனோட ஸ்டமக் காட்டி கொடுத்துருச்சு. சோனியோல் ரொம்பவே அக்கறையா அவனுக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறான். அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு பையன் ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டு இருக்க. நீ பசிக்கலன்னு சொன்னு கேக்குறான். பசிக்கலன்னா கூட நூடுல்ஸ்க்கு எப்போதுமே ஸ்டொமக்ல ஒரு இடம் இருக்கும்னு ஏசன் சொல்றதை கேட்டுட்டு சோனியல் சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்காக போனு கூட ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க, அது எனக்கு கூட கொஞ்சம் பயத்தை கொடுத்துருச்சுன்னு ஏசன் சொல்லவும் என்னோட ஃப்ரெண்டு திடீர்னு வரேன்னு சொன்னதுனால நான் அப்படியே கிளம்பிட்டேன், என்னோட போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஏசான் எதுக்காக ஃப்ரெண்டு வந்தாங்க, என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்கான். ஏசன் கேக்குற எல்லாத்துக்கும் சோனியல பதில் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக கூப்பிட்டான்னு சொல்றான். ஏசன் என்ன ஒர்க்குன்னு கேக்குறான். அவன் மியூசிக்னு சொல்றான்.
எனக்கு ஸ்டார்டிங்லேயே மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்னோட அப்பாவுக்கு பிடிக்காததுனால நான் லாஸ்ட் ஸ்கூல் படிக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சோனல் சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆசை இல்லையான்னு கேட்குறான். அது ஒன்று அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்கிறான். நமக்கு பிடிச்சது பண்ணுறது இவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? இது என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்கன்னு ஏசான் சொல்லவும் சோனியில் யோசிச்சு பார்க்குறான். அது ஏசான்ட்ட இவன் தான் சொல்லியிருப்பான். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் தானே, அதனால தானே இந்த பியானோ எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஆனால் நான் பியானோ பிளே பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ எனக்கு டச் விட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பியானோ தான் இல்லையேன்னு சொல்லவும் ஏசன் இருக்குன்னு சொல்றான். நீ இந்த உடஞ்சு போன பியானோவியா சொல்றேன்னு சோனியல் சிரிக்க, இல்ல இங்க நஜ்மாவே இருக்கு, நீ கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல எப்படி பியானோ இருக்கும்னு சோனியல் சந்தேகமாவே கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. நீங்க இன்னும் நம்பலையா? சின்ன வயசுல உங்களை நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்களா என்ன? நஜ்மாவே இங்க பியானோ இருக்குன்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போய் பார்த்தா நஜ்மாவே அங்க பியானோ இருக்கு. அதை பார்த்துட்டு சோனியலுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அவன் அதை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஏசன் அவனை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கவும் இதை தூக்கி போட்டுட்டாங்கன்னு நினைச்சேன், நான் சின்ன வயசுல பிளே பண்ண பியானோ இதுன்னு பையன் எமோஷனல் ஆயிட்டான். அதனாலதான் சீஃப் இதை பத்திரமா பாத்துக்கிட்டாங்களான்னு ஏசன் கேட்க, நீ அங்க கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணா உனக்கு அந்த இடம் பிடிச்சிரும்னு அவனோட கிராண்ட் பா சொன்னத சோனியில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஏசன் அங்க சேர் போட்டுட்டு சோனியில உட்கார சொல்லிட்டு அவனும் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டான். எனக்காக ஒரு சாங் பிளே பண்றீங்களான்னு பையன் ரொம்பவே ஆசையா கேக்குறான். சோனியல் பியானோ டச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஏசன் கேட்டுக்கிட்டதுனால அவனும் சரின்னு சொல்லிட்டான். உனக்கு பிடிச்ச சாங் எதுன்னு சொல்லுன்னு கேக்குறான். ஏசன் செல் கேப்னு ஒரு சாங் சொல்லவும் எனக்கு அது தெரியாதுன்னு சோனியல் சிரிச்சிட்டு இருக்கான். சில்ட்ரன் சாங் ஏதாச்சும் சொல்லுன்னு கேட்கவும் பையன் பட்டர்ஃபிளைன்னு சொல்ல, சரி அதை பிளே பண்றேன்னு சொல்லிட்டு பியானோவை டச் பண்ணி அதை ஃபீல் பண்றான். அவன் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணவும் ஏசன் அது டீ தானு கேட்க, இல்ல அதுக்கு பக்கத்துல உள்ளதுதான் டீன்னு சொல்றான். ஏசன் இதுவான்னு கேட்க, அது இல்ல இதுன்னு அவனோட கையை பிடிச்சு ஏசனுக்கு சொல்லி கொடுக்குறான். நான் பிளே பண்ணத உன்னால பிளே பண்ண முடியுமான்னு சோனியல் கேட்க, ஏசனு கரெக்டா பண்றான். சோனியல் அவன் கூட பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏசன் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டான். இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். இப்போ நீங்க மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஏசன் அவனை மோட்டிவேட் பண்ணவும் சோனியலும் ஸ்டார்ட் பண்றான். இத்தனை வருஷம் பிளே பண்ணாம இருந்தும் கூட சோனியல் அவ்வளவு இன்வால்மெண்டோட ரொம்பவே அழகா என்ஜாய் பண்ணி பிளே பண்றான். ஏசன் இதை ரொம்பவே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். சோனியல் பிளே பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அவன் பிளே பண்ணதுல அவனுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னு தெரியுது. அப்போ ஏசன் திடீர்னு பச்சைக்குன்னு அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டான். இது சோனியல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுக்கு பக்கன் ஆயிடுச்சு. ஏசனோட ஃபேஸ பார்த்தாலே தெரியுது பையனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. என்னால இதுக்கு மேல முடியல, இது எல்லாமே உங்களோட தப்பு தான். உங்களை யாரும் இவ்வளவு செமையா இருக்க சொன்னாங்க, இவ்வளவு செமையா யாராச்சும் இந்த பட்டர்ஃபிளை டியூன பிளே பண்ணுவாங்களா? நான் முத்தம் கொடுக்கற மாதிரி நீங்க தான் என்ன தோண்டி விட்டீங்கன்னு திருட்டு பையன் சோனியல் மேல பழிய போட்டுட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு சோனியலுக்கு பேசே வரல. பையன் வாயடிச்சு போயிட்டான். மியூசிக்கும் ஃபார்மிங் பண்ற மாதிரி தான், நம்ம எவ்வளவு லவ் கொடுத்து எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு பியானோ பத்தி டெக்னிக்கல் டேர்ம் தெரியலன்னா கூட என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்க செமையா பிளே பண்றீங்கன்னு அவன் சோனியில பயங்கரமா பாராட்டிட்டு இருக்கான். நீங்க மியூசிக்கா இருக்கமா புடிச்சுக்கோங்க, விட்டுறவே கூடாதுன்னு அவனை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். பசங்க அங்கிருந்து கிளம்பி வெளியில வந்துட்டாங்க, நீ என்ன வீட்டுக்கு போகாம என் கூட வந்துட்டு இருக்கன்னு சோனியல் கேக்குறான். நான் உங்களை ஃபர்ஸ்ட் வீட்டுல விட்டுட்டு போறேன்னு ஏசன் சொல்லவும் அப்புறம் எதுக்காக என் கூட வராம தள்ளிய வந்துட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு ஏசன் வெக்கப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்குள்ளே ஏதோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு எதுவும் கேட்கலன்னு சோனியல் சொல்லவும் எனக்கு திருப்பி உங்களை கிஸ் பண்ண தோணுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு பையன் குழந்தைத்தனமாவே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். சோனியலுக்கு இது சரியா படல. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஆனா பையன் கேப்பானா, நீ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்றான். அதுக்கு சோனியல் சிரிச்சிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனோட ரியாக்ஷன் மாறுது. அங்க பார்த்தா அவனோட அப்பா வந்திருக்காங்க. பையன் ஷாக் ஆயிட்டு அப்பான்னு சொல்ல, எனது அப்பாவான்னு ஏசனு ஷாக்காக அப்படியே இந்த எபிசோட என் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். பாய் காய்ஸ்.